எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த எதிர்காலம் காதல் கத்திரிக்கான்லாம் கனவு காணுவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. இங்க பாரு, பெரிய அறிவாளி மாதிரி பேசாத சரியா? கடவுள் எந்த ஜீவனையும் தனியா படிக்கிறது இல்ல. எல்லா ஆணுக்கு ஏத்த பெண்ணையும் பெண்ணுக்கு ஏத்த ஆணையும் பொருத்தமா படிச்சுதான் அனுப்புவான். கண்டிப்பா உனக்குன்னு ஒருத்தன் சரியான நேரத்துல வந்து இறங்குவான் பாரு. ஐயோ வா. தெரியுமா? மூணு மணி நேரம் அந்த கிருமி உயிரோட இருக்குமா? கிளீன் பண்ணாத பிளாஸ்டிக், கண்ணாடி, மெட்டல் இதெல்லாம் மூணு நாள்ல இருந்து ஒன்பது நாள் வரைக்கும் உயிர் வாழுமா? ஏசி ஆன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 28 நாள் வரைக்கும் உயிர் வாழுமா? இப்ப தெரியுதா நான் ஏன் கம்பியை பிடிக்கலன்னு? பஸ் எப்ப கிளீன் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? கம்பியை பிடிச்சு கொரோனா எனக்கு வந்துருச்சுன்னா அதான் அப்படியே பிடிக்காம இருக்க. நல்லா வேகையான பேசு, என் மேல விழுகாம இருந்திருந்தா இன்னொரு கீழே விழுந்திருப்பேன். எழிலா, மொத முறையா மெட்ராஸ்க்கு போற. அந்த மெட்ராஸ்காரங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கவனமா இரு. குறிப்பா நீ ஊருக்கு புதுசுன்னு காட்டிக்காத, ஏமாத்திடுவாங்க, புரியுதா? எங்க நான் ஒண்ணு சென்னைக்கு புதுசு கிடையாதுங்க, வாரம் ரெண்டு நாள் நான் இங்க வந்துட்டு போறேன். வாரம் ரெண்டு தடவை சென்னைக்கு வந்து போறது உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. நீ இறங்குற வரப்போகுது, இறங்கு. பஸ்ல இருந்து இறங்கிட்டியா? ஓ சித்தி, அதான் எங்க அம்மா உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சாப்பிடு, இன்டர்வியூல நீ தான் ஜெயிப்ப, அந்த வேலை உனக்கு தான். பஸ்ல இருந்து இறங்கல, அதுக்குள்ள அவசரம். பாசக்காரி. எல்ஐசி பில்டிங்ல வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அப்பா இறங்கிட்டியா? போலாம் போலாம். தம்பி, நம்ம ஆட்டோக்கு வாப்பா. அண்ணா வாங்க. அண்ணா என்ன, எங்கப்பா போனா? நம்ம ஆட்டோல போலாம் வாப்பா. நம்ம ஆட்டோல போலாம் வாங்க சார். இல்ல நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன நடந்தாப்பா போக போற? ஊருக்கு புதுசு போல வா, உட்காரு. நம்ம ஆட்டோல போலாம். சென்னைக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்துட்டு போறேன் நானு. முழிக்கிற முழிய பார்த்தா சென்னைக்கு புதுசு போல இருக்க. வாங்க சார், நம்ம ஆட்டோல போலாம். வாப்பா போலாம். எங்க போணுமா நான் கொண்டு போய் வரேன், உட்காரு. ஏ மாப்ள, நில்லு நில்லு, இங்க வரு. மெட்ராஸ் காரவுண்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்டாண்ட் ஆட்டோல ஏறாத, அவனுக்கு காசு நிறைய கேப்பானுவே. இந்த போக்கு ஆட்டோ இருக்குல்ல, அதுல ஏறு. பத்திரம் பாத்து போ, போயிட்டு வாப்பா போலாம். உட்காரு. அது வந்து தெரிஞ்சாட்டம் வந்துருச்சு. யா வந்திவே, ஏய் பாத்து வர மாட்டே. கொலக்கண்ணா இப்படி தடுமாறா? அங்க பாறேன். மாமா உட்காருமா? இல்ல வேணாம். அண்ணா நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. எங்க சார் போணும்? சார் சார் சார், என்ன பண்றீங்க? சானிடைசர் போடுறேன். எங்கிட்ட இருக்கு, அதையும் முதல்ல கை நிட்டுங்க. எங்க சார் போகணும்? நுங்கம்பாக்கம் போடும். நுங்கம்பாக்கம் போறதுக்கு 150 ஆகும் சார். ஏ மருமானே, நீ மட்டும் வெளியூருக்காரன்னு தெரிஞ்சது உன் தலையில மிளகா அரைச்சிருவாங்கடே. முதல்ல மீட்டர்ல வருமானு கேளு. இங்க இருக்க நுங்கம்பாக்கத்துக்கு 150 ரூபாயா? அநியாயமா இருக்குண்ண. நுங்கம்பாக்கம் எங்க சார் இருக்கு? அது இங்க இருந்தா நீங்க எங்க சார் அங்க போறீங்க? இங்க இருக்க வேண்டியதானே? முடியாதுண்ண, 150 ரூபாய் தர முடியாது. நுங்கம்பாக்கத்துக்கு போகணும். வேணா மீட்டர் போடுறீங்களா? மீட்டர் போடுங்க, இல்லைன்னா நான் வேற ஆட்டோவை பாத்துக்கிறேன். சார் சார் சார், ஏன் டென்ஷன் வரீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, மீட்டர் வராத நான் சொன்னேன். சரி நம்ம போலாம். நுங்கம்பாக்கத்துல அட்ரஸ் தெரியல. அண்ணா அட்ரஸ் தெரியாம இருக்க, நான் ஊருக்கு புதுசு நினைச்சீங்களா? வாரத்துக்கு ரெண்டு முறை சென்னைக்கு வரேன்.
அம்மா போன வாரம் டீசல் 2-3 ரூபாய் ஏறிச்சுல இப்போ என்ன விலை அத ஏன் சார் கேக்குறீங்க ஆட்டோ ஓட்டறமா ஃளைட் ஓட்டறமானே தெரியல சார் தினம் ஒரு ரேட் ஒண்ணு கட்டுப்படி ஆகல சார் அதானே தெரியுமே வார வாரம் நான் தான் இங்க வரனே அப்புறம் லைலா காலேஜ் பக்கமா போய்டுங்க லைலா காலேஜ் தெரியும்ல ரொம்ப பெரிய பில்டிங்கா இருக்குமே சார் அது ரொம்ப சுத்தாச்சு சார் இல்லல அந்த வழியாவே போங்க நீங்க லைலா காலேஜ் வழியாவே போங்க சரி சார் உங்க ட்ரிப் உங்க ரூட் சரி அந்த வழியாவே போலாம் என்ன சார் அப்படி பாக்குறீங்க இப்போவும் சென்னை பரபரப்பா தான் இருக்கு அத எனக்கு தெரியுமே நான் தான் வாரத்துக்கு 2-3 தடவை வரனே ஏதோ வித்தியாசமா இருந்தது ஊர்வலம் நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்களா ஹே லைலா காலேஜ் அங்க தான் விஜய் சூர்யாவும் படிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் உங்களுக்காக சொன்னேன் நான் ஏற்கனவே பாத்துர்க்கேன் என்னன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை சென்னைக்கு வரீங்க அதானே அண்ணா நிப்படுங்க நிப்படுங்க அண்ணா என்ன சார் என்னாச்சு மீட்டர் பாருங்க 175 ரூபாய் காட்டுது நீங்க 150 தான சொன்னீங்க 175 ரூபாய் காட்டுது மீட்டர்னா அப்படிதான் நீ தான் மீட்டர் போட சொன்னீங்க வந்தேன் இல்லனே நக்கல் பண்றீங்களா நான் வெளியூர்காரன் நினைச்சு இப்படி பேசுறீங்களா நீங்க இத பாருங்க சார் ஆரம்பத்திலே இந்த ரூட் சுத்துன்னு சொன்னேன் நீங்க தான் வழி தெரியும் லைவ்ல கலஞ்சே போ சொன்னீங்க இப்போ வந்து கூட வரதுனா வரதா செய்யும் அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே இந்த ரூட்ல 150 ரூபாய் தான் வரும் நீங்க தான் ஏதோ தப்பா வந்திருக்கீங்க புரிஞ்சு போச்சு மீட்டர்ல சூடு வச்சிருக்கீங்களா அதான் இந்த ஓட்டம் ஓடுது போனா போது முத சவாரியாச்சேன்னு ஏத்தனா என்ன பார்த்தா மீட்டர்ல சூடு வச்ச மாதிரி தெரியுதா முதல்ல என்ன கால வண்டி விட்டு அது எப்படி நான் இறங்க முடியும் நான் போக வேண்டிய இடத்துக்கு நிறைய தூரம் இருக்கு நான் சொன்ன இடத்துல இறங்கி விடுங்க அப்பதான் 150 ரூபாய் தருவேன் ஏய் 150 தான் கொடுப்பியா முதல்ல 175 ஏறா இது பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டையை பிடிக்கிறீங்க சட்ட கசங்கிடுங்க எடுங்க கைய முதல்ல பணத்தை எடுத்தா பேமணி இங்க பாருங்க டாலம் போடாதீங்க இப்ப என்னாச்சு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க பணத்தை எடுற முதல்ல 175 ரூபாய் தரணும் அவ்வளவுதானே ஆமா தந்துறேன் சட்டையை விடுங்கண்ண அண்ணா சட்டையை விட்டாதானே நான் பர்ஸ் எடுக்க முடியும் விடுங்க என்னங்க மீதி தருவீங்கல்ல நீ பேசுன பேச்சுக்கு 5 ரூபாய் வட்டி இந்தா மீதி 20 ரூபாய் புடி முதல்ல இறங்க கீழ பையடு இறங்க கீழ ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறானுங்க அண்ணா அதான் காசு வாங்கிட்டீங்கல்ல நுங்கம்பாக்கத்துல இறக்கி விட்டுருங்களா ஏய் 2 கிலோமீட்டர் நடந்தே போடா அப்பதான் ஆட்டோ கொண்ட கஷ்டம் உனக்கு தெரியும் முதல் முதல்ல வேலைக்காக கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்க சென்னைக்கு புதுசா வந்தா ஏமாத்திருவாங்கன்னு மாமாவும் சித்தியும் சொல்லிருக்காங்க முருகா யார்கிட்டயும் ஏமாந்துடக்கூடாது இனிமே இங்க தான் இருக்க போறாத கண்மணி ரொம்ப பதட்டமா வர இருக்கு பையும் கையுமா வந்திருக்கீங்க அங்க ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்குன்னு தோணுது என்னாச்சுன்னு சொல்லு நான் கவுன்சிலர் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக பண்ண விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுமா என்னடி சொல்ற ஆமாமா எல்லாத்தையும் அத்தைக்கு எதிரா ஏமாத்தி நாடகம் ஆடின மாதிரி கோபி பிரச்சனை பண்ணி எங்கள அம்மா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு நாங்க என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா இந்த வீடியோ விஷயத்துல கூட போதும் போதும் ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு அதுக்காக ஒரு வேஷம் கட்டி நாடகம் ஆடுவீங்க நானும் அத நம்பி ஐயோ நம்ம மூத்த பையனாச்சே நம்ம மருமகனாச்சேன்னு ஏமாந்துடுறது என்ன சார் குணம் நானும் சிகாமணியும் சேர்ந்து பண்ண தப்புக்கு அவங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கற எது நான் தண்டனை கொடுக்கறேனா ஐயோ
தண்டனை கொடுக்கிற இடத்துலயா நான் இருக்கேன்? இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, இவங்க எல்லாம் எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. அத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த. சத்தியமா மனசார நாங்க எந்த தப்பும் பண்ணலமா. போதும், இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தினது போதும். அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது மறைக்கிறதுக்கு இருக்கா? இருந்தா உண்மையை சொல்லிடுங்கன்னு. என்ன ஒரு மனுஷியா மதிச்சிருந்தா தானே அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருப்பீங்க. மா, என்னமா அது? உனக்கு இன்னமா புரியல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்ப இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நீ ஹாஸ்பிடல்ல இருக்க, உனக்கு ஓட்டு போட்டா எந்த பயனோ இல்லன்னு வீடியோல பேசி அனுப்புனது யாரு? இது கொஞ்சம் கூட நல்லல, குடும்பத்தை செதச்சலடா, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. பா, சும்மா இருப்பா. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அம்மாவுக்காக எல்லாரும் மாலை வாங்கி ரெடி பண்ணி அவங்க தான் கவுன்சிலர்னு சொல்லியாச்சு. எவ்வளவு பேர் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து மனு கொடுக்க ரெடியா இருந்தாங்க, நம்மளும் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம். ஒரே ஒரு வீடியோவை போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்ப இவங்க எவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா இருப்பாங்க. மா, அவங்க இந்த வீட்ல இருக்க விட்டா இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க. டேய் வாய் முடுறா, நீ என்ன பண்ண நீங்க தெரியாதுன்னு நினைக்கிறியா? கேவலம் சொத்துக்காக மேகலோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சோம் தானே? உனக்கு சொத்து வேணும், அதுக்காக தானே எங்க வீட்டு விட்டு துரத்தணும் துடிச்சிட்டு இருக்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அத்த கூட இருந்தாலே போதும்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் ஏன் கோபி இப்படி எல்லாம் சொல்ற? சொத்தே வேணாம், மொத்தமா எழுதி கொடுத்து போயிரோம், போதுமா? ஏய், என்ன, யார் சொத்த யார் எழுதி கொடுக்கறதா? இது ஏ சொத்து, என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டியது நானு. எப்போ என்ன ஒரு மனுஷியாவே மதிக்காம போய் சொல்லிட்டீங்களோ அப்பவே இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பட்டும். சர்க்குடும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத, நான் சொல்றதை கேளு. யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். இதுக்கு மேல இவங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், கிளம்ப சொல்லு. வீட்டை விட்டு வெளியே போயிடும். உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நாங்க என்னைக்குமே நினைக்கிறோம். ஆமாங்க, நாங்க செய்யாத தப்புக்கு 5 வருஷம் நீங்க எங்களை ஒதுக்கி வச்சிருந்தப்ப கூட நாங்க எல்லாத்தையும் மனசு கொல்ல வச்சு ஒழுங்கிட்டு இருந்தோமே தவிர எங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ நாங்க செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்லம்மா, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, வீட்டை விட்டு விரட்டுங்க, பரவாயில்ல. ஆனா உங்க மனசால எங்களை துரோகின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணதே இல்ல. ஐயய்யய்யா, இங்க என்ன ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் போட்டி போட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிளம்புங்கன்னு சொல்லியாச்சுல, அப்ப கிளம்ப வேண்டியதானே? சும்மா கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா முறைக்கிற, நீ அதையாவது பண்ணி அடிச்சு டிராமா பண்ணி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு பிளான் பண்றீங்க, அதெல்லாம் நடக்காது. கிளம்பு கிளம்பு. மனசாட்சி இருக்காதா? மா பாருமா, எதை வச்சு சண்டை போடலாம்னு பாக்குறாங்க, எதுவும் கிடைக்கலன்னு ஒண்ணு வேணும்னு பேச்ச வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எதையாவது சொல்லி என் வாயிலிருந்து புடுங்க பாப்பாங்க. நிறுத்துங்க, நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டேன், இதுக்கு மேல பொறுமையா என்னால இருக்க முடியாது. தப்பு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதுல என்ன நியாயம் இருக்கு? நாங்க தப்பு பண்ணுமா? அப்ப அம்மாவும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றியா? பாத்தீங்களா, இதுதான் உங்களோட புத்தி. இங்க நடந்த எல்லா தப்புக்கும் யாருங்க காரணம்? நீங்க மட்டும்தான். எல்லாமே நீங்க பண்ண தப்புனால மட்டுமே நடந்தது. சுமதி, யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், இத நான் எடுத்த முடிவு, யாரும் தலையிட வேண்டாம். சர்க்குணம், அப்படின்னா அவங்களை வெளியே அனுப்பதான் போறியா? ஆமா. இது தப்புன்னு உன் மனசுக்கு தோணலையா? இல்ல. வேண்டாம் சர்க்குணம், இது பாவம், எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த பாவத்தை தீக்க முடியாது. பா, லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதுப்பா, அம்மா எந்த பாவமும் பண்ணல, பாவம் பண்ணது தான் நிக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க புத்திக்கும் மனசுக்கும் தான் இந்த விளங்காமலே இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருந்தா குழந்தை பிறக்காம இருந்திருக்கும் இவங்களுக்கு. எதுக்கு கோபி எங்களை இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்? ஓ, என்ன பெருந்தன்மையா பேசுற மாதிரி பேசுற,
நீங்களா போகல, நான் தான் உங்களை வெளியில அனுப்புறேன். துளி கூட எனக்கு இதுல வரத கிடையாது. நல்ல ஆற அமர தீர்க்கமா யோசனை பண்ணித்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் இப்ப வந்து நல்லவங்களா வேஷம் போடுறீங்களோ? ஒவ்வொரு தடவையும் உங்களை மன்னிச்சு மன்னிச்சு சேர்த்துக்கிட்டேன் பாருங்க, அது என்னோட பெருந்தன்மை. அத புரிஞ்சுக்காம நீங்க ஆடுனீங்களே ஆட்டம், அது உங்க முட்டாள்தனம். ஆரம்பத்துல இவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்புறம் கர்ப்பம்னு போய் சொன்ன, அதுக்கப்புறம் கர்ப்பம் கலைஞ்சு போச்சேன்னு சொன்ன, கடைசியா உண்மையாவே கர்ப்பம்னு சொன்ன, அதுக்கப்புறம் அந்த கர்ப்பமும் கலைஞ்சு போச்சு, அதுவும் கோபியாலன்னு சொன்ன. எத்தனை எத்தனை பொய், அந்த கடவுளுக்கே அடுக்காது. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்ச, அதுவும் கோபி செஞ்சதா சொன்ன. இப்படி பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்குனே நீ பிறந்திருக்க, இவகிட்ட ஏமாறுறதுக்குனே நான் இருக்க, இதுக்கெல்லாம் என் புருஷனும் உடந்த. எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களை நான் சேர்த்துக்கிட்டா என்ன? கேன கிறுக்கின்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஐயோ பாவம்னு நினைச்சதுக்கு எனக்கு காட்டுற நன்றி இதுதானா? இதுக்கு மேலேயே முட்டாளா இருக்கிறதுக்கு என்னால முடியாது. உங்களை பார்த்தாலே நீங்க செஞ்சதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் என் ஞாபகத்துக்கு தான் வரும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. சத்தியமா நாங்க மனசறிஞ்சு எந்த ஐயய்யய்ய, நீங்க மனசு அறிவோ வேணா சொறிவோ வேணா, அது அம்மா சொல்றாங்களே, கிளம்புங்க தயவு செஞ்சு. அக்கா என் பொண்ண வீட்டு விட்டு வெளியே துரத்துறாதக்கா, உன் கால மேலக்கா கண்மணிய மண்ணு. மரியாதையா அவங்களை கூட்டிட்டு வெளியில போயிடு. மாமா இனி என்ன சொல்லி அம்மா சமாதானப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, விடுங்க மாமா. எங்க தலை எழுத்து இப்படிதான் எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? விடுங்க, மேல போய் நான் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், கிளம்பலாம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பெரிய பிரச்சனை கொண்டு போய் நிப்பாட்டுவோம், அன்னைக்கு நாங்க தான் உங்களை காப்பாத்துவோம். ஐயா கிளம்புறேன் கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர்த்து கிளம்ப மாட்டேங்கிறீங்களே. எங்க அம்மா எப்படியாவது மனசு மாறி இங்கேயே இருந்துட்டோம்னு சொல்லுவாங்கன்னு பாக்குறீங்களா? அந்த சீனே கிடையாது. டேய் வாய மூடுறா. என்ன அடுத்து நீ டயலாக் பேச போறியா? நான் பெத்தவன் சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. சார் குடு நான் சொல்றேன், எனக்காக இந்த ஊரே ஒரு தடவை. வாய மூடு. நான் உன்னை எத்தனை தடவை திட்டி இருப்பேன் அடிச்சிருப்பேன், ஆனா மத்தவங்க முன்னாடி உன்னை நான் எப்பவுமே விட்டு கொடுத்ததில்ல. ஆனா நீயும் அவங்களோட சேர்ந்துகிட்டு எனக்கு எதிராக சதி பண்ணிட்டல்ல. ஒழுங்கு மரியாதைய பேசாம இரு. அப்பா எங்களுக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம், நாங்க கிளம்புறோம். சரியா
என்ன பாக்குறீங்க? மறுபடியும் என்ன டிராமா போடலான்னு யோசிக்கிறீங்களா? இனிமே நீங்க என்னதான் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடினாலும் எங்க அம்மாவை ஏமாத்தவே முடியாது. அவங்க தெளிவாயிட்டாங்க. தயவு செஞ்சு கிளம்புப்பா. இரிட்டேட் ஆகுது, கிளம்புங்க. அப்புறம் மத்த பொருள்லாம் விட்டுட்டு போறமே அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் போலாங்கிற மைண்ட் செட்டே இங்க வேணாம். நீங்க வெளியே போனா எங்க போக போறீங்க? இந்த ஆள் வீட்டுக்கு தானே? உங்க எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம நானே கொண்டு சேர்த்துறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க, கிளம்புங்க. நான் எவ்வளவு நல்லவனா இருந்தா எல்லா பொருளையும் நானே கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவேன். கண்டிப்பா அடமான வச்சு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணீங்கல்ல, அந்த காசை அவன் கொடுப்பான். அது வச்சுட்டு கிளம்புங்க. ஒரிஜினல் தான், கரெக்டா இருக்கு. கிளம்புங்க, கிளம்புங்க. அக்கா, மாமா போக வேண்டாம். மாமா, பெரியம்மா, பெரியப்பா போகாதீங்க. சொன்னா கேளுங்க. வருஷாவும் நீயும் எங்க மேல பாசம் வச்சிருக்கீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். என்னால உனக்கு எந்த சிரமம் இருக்காதுமா? சொல்லு. அதுக்கு சொல்லல, கோபி ரொம்ப மோசமானவன். அதான் எல்லாருக்கும் தெரியுமாமா. அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பி அதே எப்படி விட்டுட்டு வர முடியும்? சொத்துக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன முடிவு வேணாலும் எடுப்பான். ஆமாப்பா, நீங்க இங்க இருங்க. அது அம்மாவுக்கு பாதுகாப்பா இருக்கும். நாங்க வரோம். ப்ளீஸ் மாமா. சரி அக்கா, ப்ளீஸ் அக்கா. பெரியப்பா போகாதீங்க. அந்த கோபி பண்ண வேலைக்கு அவங்க உன்னையும் மாப்பிளையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க மனசு விட்டுறதுங்க மாப்பிள, எல்லாம் சரியாயிடும். தப்பு அம்மா மேல மட்டும் இல்ல, ஆனா தண்டனை எங்களுக்கும் சேர்த்து கிடைச்சிருக்கு. மாப்பிள, உங்க வருத்தம் புரியுது மாப்பிள, ஆனா என்ன பண்றது, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பண்ணீங்க? இந்த பதவி பட்டம் எல்லாம் யார் கேட்டா? அத்தையே தெய்வம், வீடே கோவில்னு இருந்தோம். தேவையில்லாம பொது வாழ்க்கை சமூகம்னு இருந்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டோம். நான் கூட இதே தானடி சொன்னேன். இவர் தான் என்னமோ அக்காக்காக அது இதுன்னு ஏன் வாய அடைச்சிட்டாரு. கடைசியில நான் பயந்த மாதிரி அடிச்சு பாரு. சொன்னாலும் சொல்லாட்டியும் எல்லாம் என் அக்காவுக்காக தான். கெட்டவன் கையில ஒரு பதவி போயிருச்சு, அது அவனுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து. கோபி மாதிரி ஒரு பையன் கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தனும்னா இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். நீ ஈஸியா சொல்லிட்டப்பா. ஆனா அத்தை என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்தல, கேக்கறத விடு. மனசுல எவ்வளவு மட்டமா நினைச்சிருப்பாங்க. பணம் பதவிக்கு ஆசைப்படுறவன் புருஷன் கூட வரது ஒண்ணும் தப்பு இல்ல,
உன் கூட ஒவ்வொரு முறை சண்டை வரப்பவும் நீ மறுபடியும் மறுபடியும் உன் நல்ல குணத்தை உன் அத்தைக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்க. ஆனா அவங்கதான் உன்னை முழுசா நம்புறதில்ல. ஏதாவது காரணம் கிடைச்சா கோவப்பட்டுடுறாங்க. அவங்கள சொல்லாதம்மா, அந்த சூழ்நிலையில நான் இருந்திருந்தாலும் அத்தை பண்ணதுதான் பண்ணிருப்பேன். இதுதான் என் கண்மணிங்கிறது. இப்ப கூட பாத்தியா, என் சர்க்கரை தக்க பக்கத்தான் பேசுறா. இந்த அன்பும் அக்கறையும் போதும் கண்மணி, அதுவே உங்க ரெண்டு பேரையும் அக்கா கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். என்ன மாப்பிள, நான் சொல்றது சரிதானே? இங்க நல்லவனை மட்டும் இருக்கவே கூடாதும்மா. அதுக்காக நம்ம குடுக்கற விலை ரொம்பவே அதிகம். என்னங்க ஹல்க், பொசுக்கன மனச விடுறீங்க? இல்ல கண்மணி, ஒரு குடும்பத்துல மூத்தவனா பிறக்கிறதும் ஒண்ணுதான், கல்லா பிறக்கிறதும் ஒண்ணுதான். குடும்பத்துக்காக எல்லா சுமையும் தூக்கி சுமக்கணும். ஆனா எந்த உணர்ச்சி வெளியே காட்டிக்கவே கூடாது. அவங்க அன்பு காட்டினா நாம அன்பு காட்டணும், அவங்க வேண்டாம்னு சொன்னா விட்டு விலகிடணும். ஏன்னா எங்களுக்கு தான் பேசவே தெரியாதுல்ல மாப்ள. நீங்க இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல மாப்ள. உங்களையும் புரிஞ்சிக்கிற காலம் வரும் மாப்ள. நாம வர வெப்பம். இதுவரைக்கும் நீங்க பண்ணதே போதும் மாமா, புதுசா வேற எதுவும் பண்ண வேண்டாம். என் தம்பி மாதிரி போய் சொல்றவன், பித்தலாட்டம் பண்றவன், சுயநலமா இருக்கிறவன், அவன மாதிரி ஆளுங்களுக்கு தான் காலம். என்ன மாதிரி நல்லவங்களுக்கு இதெல்லாம் காலமே இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேரை பத்தி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சாங்க. நான் தப்பே பண்ணலனாலும் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ கருவேப்பிலை கிள்ளி எறிகிற மாதிரி கிள்ளி எரிஞ்சுறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி அம்மா என்னை திட்டிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனா அதுலலாம் ஒரு அன்பு இருக்கும். அம்மா தானே, எப்ப வேணா சமாதானப்படுத்திக்கலான்னு தோணும். எவ்வளவு சண்டை வந்தாலும் அம்மா முகத்தை பார்க்காம நான் படுக்க போனதே இல்லை. விடிஞ்சதும் ஒரு நாள் கூட அம்மா முகத்தை பார்க்காம நான் இருந்ததே கிடையாது. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில இப்படி யாரோ மாதிரி நான் உணர்ந்ததே இல்லை மாமா. தொப்புள் கூடிய உறவு பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போய் மாமா. மொத்தமா அனாதையா விட்டுட்ட மாதிரி இருக்கு. வேண்டாங்க ஹல், நான் இருக்கும்போது இப்படி சொன்னீங்கன்னா அப்ப நான் யாருங்க? ஆனா எதுவா இருந்தாலும் அப்பா மாமா பண்ணது தப்புதான். இல்லன்னு சொல்லல. உங்களுக்கு எங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நாம வேணா வேற வீடு பாத்துக்கலாமா? சச்சா, இவர் மேல எனக்கு வெறுப்பெல்லாம் இல்ல, ஒரு சின்ன வருத்தம் அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். இங்க இருந்து வெளியே போயிட்டா மொத்தமா அனாதையான மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா நம்மளை ஏத்துப்பாங்க, அது வரைக்கும் இங்கே இருக்கலாம். நான் பழகிக்கிறேன் மாப்பிள. இதுதான் என் புத்திசாலி மாப்பிளங்கிறது. எவ்வளவோ தகுதத்தம் பண்ணி அக்காவை கோபி கிட்ட இருந்து காப்பாத்தணும், இந்த முறை அக்கா கிட்ட உங்களை சேர்க்கறதுக்கு இன்னொரு நாடகத்தை போட்டுருவோம். அப்பா போதும்பா, ஏற்கனவே அத்தை நம்ம நாடக கம்பெனி நடத்துறோம்னு ஏளனமா பேசுறாங்க. ஒரு தப்ப சரி பண்ண இன்னொரு தப்பு எப்பவுமே தீர்வாகாது. ஏற்கனவே அத்தை ஏமாந்து வெறுப்புல இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க அவங்க வேலைய பாப்போம். நேரம் தான் எல்லாத்தையும் ஆத்தும். நாடகம் போடுறத நிறுத்துப்பா பிளீஸ். கண்மணி, மலர பாத்தியா, உன்னை விட சமர்த்தியமாயிட்டால. நீயாவது கோவப்படுவ, அவ ஐஸ் வச்சு பேசி ஆளை ஒருக்கிடுவா. அவ ஏன் தங்கச்சியாச்சு, என் மேல ரொம்ப வளர்ந்துட்டா. அக்கா கொஞ்ச நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடு, எதையும் யோசிக்காத சரியா? நான் ரெஸ்ட் எடுத்தா இந்த ஏரியாவையும் என் ஹல்கியும் யார் பாத்துப்பா? நான் இல்ல, மக்களை நீ பாத்துக்கோ, மாமாவை நான் பாத்துக்கிறேன். மாமாவை நீ பாத்துப்பியா? ஹல்க கேட்டீங்களா என்ன சொல்றானு? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, மலர் சொல்ற மாதிரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏரியா பிரச்சனையும் கவனிச்சுக்கோ. மாமா இனிமே என் பக்கம் பா 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 பா. நிலுவா அண்ணா, இது கோல்டன் எஸ்ஆர் ஏஜென்சி தானே? ஆமா அண்ணா. வணக்கம். வணக்கம். நான் தான் ஏழன், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். 10 மணிக்கு தானே இன்டர்வியூ? தூங்கி வந்தவனே வந்துட்டியா? எந்த ஊரு? தென்காசி. நீயும் தென்காசியா? அப்ப நீங்களும் தென்காசியா? ரொம்ப நல்லதா போச்சுன்னு. ஏ, எந்த ஊர் பையன் தான்ப்பா கேட்டேன், இதுல நல்லதுக்கு என்ன இருக்கு? தெரியாத ஊர்ல நம்ம ஊர்க்காரங்க இருக்கிறது நல்லது தானே? அவசரம்னா உதவி செய்வீங்கல்ல? இதுக்குதான் எந்த ஊர் பயலையும் சேர்க்கறதே இல்லை. ஊர்ல இல்லாத வேலையா? எல்லா பயலும் பைய தூக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறீங்க. சரி, அது உன் இஷ்டம். ஆனா உதவி உதவின்னு வந்து நிக்காத, நான் ஒன்னும் ஓனர் இல்லை. பாத்துக்க, என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கார் தானே. எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு முகத்துக்கு நேரம் சொல்றீங்க பாருங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. சரியான விடா கொண்டனாதான் இருக்க. என்ன பிடிக்கிறது இருக்கட்டும், நீ இப்படியே போனா கம்பெனில இருக்க உங்களுக்கு உன்னை எப்படி பிடிக்கும்? ஏ, ரசங்கன சட்டையும் வேறு வயமா வந்திருக்க, இன்டர்வியூக்கு இப்படியா வருவ? போய் குளிச்சுட்டு
நல்ல டிரஸ்ஸா போட்டு இன் பண்ணிட்டு வா. இதுக்கு தானே ஒரு சொந்த ஊருக்காரர் வேணும்னு சொல்றது? எவ்வளவு அக்கறையா சொல்றீங்க? இந்த ஊருக்காரன் எவனாவது சொல்லுவானா? பாத்ரூம் எங்கன்னு சொல்லுங்க, ஜம்முன் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏ நெல்லு, இங்க வா வா. எங்க போற? உன்ன நீட்டா இருன்னு சொன்னது இங்க குளிக்கிறதுக்கு இல்ல, உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு நீயா போயிட்டு இருக்க? அண்ணா ஊர்க்காரர் நீங்க இருக்கீங்கல்ல, வேற எங்கேயாவது போனா உங்க மனசு கஷ்டப்படும்ல? ஏ இது என்ன வீடா, ஆபீஸு? குளிக்க உன்னை உள்ள விட்டான்னு தெரிஞ்சது என் சீட்டு டர்ரு தான். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு, கிளம்பு கிளம்புப்பா. அண்ணன கிளம்பு அண்ணன ப்ளீஸ்ண்ணா. ஒண்ணுக்கு ஒன்னா இருக்கும், நிஜமாவே உள்ள விட மாட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆகாதுண்ணே, 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேண்ணே. ஏய் உனக்கு சொன்னா புரியாதா, நானும் இங்க வேலை தானே செய்யறேன். இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கே என் வேலைக்கு உள வைக்காத தம்பி. போப்பா எங்கேயாவது போய் குளிச்சுட்டு வா, போ போப்பா. ஹலோ அண்ணே. சரி சீக்கிரம் சரிண்ணே. என்ன அண்ணே? அடா ஆமா உன்னதான், போயிட்டு சீக்கிரம் வா வா, சீக்கிரம் வந்துரு. பாத்ரூம் இருக்கு, தண்ணி இருக்கு, குளிச்சிட வேண்டியதா. எங்க போற? இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கு போற மாதிரியா போற? எதுமே மேட்ச் ஆகல. இன்டர்வியூக்கு எதுக்கடி மேட்ச் ஆ போனும், இதுவே போதும். இங்க வா. நீயே பாரு, உன் ஃபேஸ்க்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு நல்லாவே இல்ல. வேலை என் படிப்புக்கு தான், இந்த பொட்டுக்கும் மேக்கப்புக்கும் கிடையாது. அக்கா என்ன, நீ அவ்வளவு அழகா இருக்க, கொஞ்சமாவது மை வச்சுக்கோ, மேட்சிங்கா ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோ. டிரெஸ்ஸுக்கும் ஷாலுக்கும் மாச்சும் மேட்சிங்கா இருக்கா? நல்ல ஷாலா தான் போட்டா என்னக்கா? ஏங்கா நீ உன்னை கவனிச்சுக்கவே மாட்டேங்கிற? ஏன்னா என்ன கவனிச்சுக்கிறதுக்கு தான் நீ இருக்கியே. நான் கண்ணாடி கூட பார்க்க வேணாம், எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் சூட் ஆகும், என்ன போட்டு வைக்கணும் எல்லாம் நீயே சொல்லிடுவ. அம்மா மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் எதுக்கு என்ன கவனிச்சுக்கணும்? நான் இவ்வளவு சொல்லியும் சமாளிக்கிறேன், இரு. இங்க வா பா. இப்ப பாரு அழுது. புதுசா வந்திருக்கேன், இந்த நாளை என் குலதெய்வ மூஞ்சில தான் முழிப்பேன். மாமா வந்துட்டே மாமா. என்ன மாமா, நீங்க சோலார் பரம்பரையில ஒரு எம்எல்ஏ, நீங்க இந்த பூமிக்கு வந்து 40 வருஷம், அதாவது 14,600 நாள் இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்கீங்க. சொல்லிதானே ஆகணும், வரலாறு முக்கியம் இல்லையா மாமா? இத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன கிழிச்சேன்னு கேட்க வராளோ? மாட்டாதடா. ஐ திங்க் ஒண்ணு என் கட்சியில கோ பா சேவா வச்சுக்கலான் இருக்கேன். கோபா சேவா? கோபா சேனா என்ன மாமா?
அது ஒண்ணுல குலதெய்வமே கொள்கை பரப்பு செயலாளர். ஏனா மாமா வரலாறு சவிதா விட அழுத்தமா யாராலையும் சொல்ல முடியாது. இது சம்பந்தமா நான் மேல எடுத்து பேசுறேன். பை தி வே கீதா, கட்சியில இருந்து யாராவது பெரிய ஆட்கள் வரல, நான் சீக்கிரம் கிளம்பணும். பட்டா நீங்க உள்ள போங்க மாமா, பவுடர் சீப்பு சென்ட் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. டிவி சினிமால எதுவுமே வேணாம், நம்ம மாமாவால நல்லா டைம் பாஸ் ஆகுது. அத்தை என்ன அத்தை, கோயிலுக்கு போனா வீட்டுக்கு வர மனசு இல்லையா? அப்படியே வேண்டிக்கிறீங்க? வேண்டாத குறை இல்லம்மா, அதை விடு. இதுல 1000 ரூபாய் இருக்கு, இன்டர்வியூக்கோ இல்ல குடும்ப செலவுக்கோ வச்சுக்கோ. அத்தை உங்களுக்கு எது இவ்வளவு பணம் சொன்னா கோச்ச கூடாதுமா, நான் கோயிலுக்கு போனா வர 2-3 மணி நேரம் ஆகும்லம்மா. ஆமா, ஏதோ மனசு சரியில்லைன்னு கோயில்ல இருந்துட்டு வரீங்கன்னு நினைச்சேன், அதுக்காக தானே போறீங்க? அது வந்து மனசுதாமா சரியில்லை, உனக்கு பாரமா இருக்கமேனு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அத்தை அதான் கோயிலுக்கு பக்கத்துல 2 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சேம்மா. மாசம் ஆயிடுச்சுன்னு சம்பளம் கொடுத்தாங்க, அந்த பணம் தாமா அது. அத்தை என்னத்த இது? ஏன் அத்தை இந்த வேலை உங்களுக்கு? ஏன் அத்தை பணத்துக்காக இதெல்லாம் செய்யறீங்க? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? உங்களை பாத்துக்கிறது ஏன் கடமை தானே? இல்லம்மா, தப்பா எடுத்துக்காத, என் பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதத்தம்மா நான் செஞ்சேன். பணத்தை வாங்கிக்கோமா? இல்லத்த, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. வயசான காலத்துல உங்களை சரியா பாத்துக்காம கஷ்டப்படுத்துறேனும்னு எனக்கு தோணுது, அதனாலதானே நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க. இதுவே மாமா என் இடத்துல இருந்திருந்தா நீங்க இப்படி செய்வீங்களா? என்ன 3வது மனுஷியா நினைக்கிறீங்க, அதனால தானே இப்படி பண்ணீங்க? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லம்மா, உன்னை என் பொண்ணு மாதிரி தான்மா நினைக்கிறேன். தான் பொண்ணு கஷ்டப்படுறத அம்மா எப்படிமா பார்க்க முடியும்? அதாம்மா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இத பார், தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிக்கம்மா. சரி அத்தை, அம்மான்னு நீங்க சொல்றதுனால நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா மறுபடியும் நீங்க வீட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் இந்த பணத்தை வாங்குவேன். அத்தை, இது என் குடும்பம், இந்த குடும்பத்தை காப்பாத்துறது என் கடமை, என் சந்தோஷம், அதை என்ன செய்ய விடுங்க அத்தை. ஆமா அத்தை, இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அத்தை அக்கா சொல்றத கேளுங்க அத்தை. பெத்த பொண்ணுங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்கம்மா, எந்த ஜென்மத்து புண்ணியமோ தெரியல நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இனிமே உங்களை கேட்காம எந்த வேலைக்கும் போக மாட்டேன், போதுமா? இந்த உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும், நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஆசீர்வாதம் பண்ணுமா, இன்னைக்கு என் பிறந்த நாள். இந்த வருஷமாச்சு ஏதாவது உருப்படியா பண்ற? அதெல்லாம் பண்ணிக்கலாமா, வெறும் 1000 ரூபாவா இல்ல சில்லற ஒரு 500-100 வந்துச்சா? நான் ஏன் கேக்குறேன்னா, நான் வருங்கால எம்எல்ஏ, என் பிறந்த நாள் பொதுமக்களுக்காக உருவானது. ஒரு கேக் வெட்டி 4 போஸ்டர் ஒட்டி அன்னதானம் பண்ணா 4 கட்சிக்காரங்க பார்த்து என்ன மதிப்பா? பேப்பர்லாம் வரும்ல. இதாப்பா மிச்சம், பிறந்த நாள் அதுவுமா கேக்குற, போனா போயிட்டு வச்சுக்கோ. இந்த அக்கா, மாமாவோட கட்சி கரை வேஷ்டி மாறி இருக்கு, இது அவரோட கரை வேஷ்டி இல்லையே. அத என்கிட்ட கேளு, இது ஓவர் நைட்ல மாமா எடுத்த தடாலடி முடிவு. மக்கள் சர்வேல இந்த கட்சிக்கு தான் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நைட் நியூஸ்ல சொன்னாங்க. வட்டச்சலர்கிட்ட சொல்லி நைட்டோட நைட்டா அந்த கட்சியில் சேர்ந்துட்டேன். ஆள போற கட்சிமா, இந்த கலர் வேற எனக்கு செம்ம சென்டிமெண்ட், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. திவ்யா, அம்மா அப்பா படத்துக்கு விளக்கேத்தி இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. சரிங்க. சொல்லல வரலாறு மறக்காதுன்னு, எதுவா இருந்தாலும் எனக்கு பெருசாதான் கிடைக்கும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எளிமையான அரசியல்வாதி கிடைச்ச எளிமையான தொண்டர்கள்.
எனக்கு ரெண்டு பேரும் தான் எனக்கு துணையா இருக்கணும். ஐயோ, துண்டு ஈரமா இருக்கே, பேக்ல போட முடியாதே, காய போட்டலாம். அண்ணா அண்ணா, டவல் காய போடணுண்ணே. கொடி எங்கண்ணா இருக்கு? டவல காய போடணும். உள்ள என்ன பண்ற நீ? உன்னை உள்ள போக கூடாதுன்னு சொன்னல அண்ணா. குளிக்கிறதுனா உள்ள போய் தானே ஆகணும். உள்ள போய் குளிச்சா? ஏய் அண்ணா, நீங்க சொல்லாம எப்படி நான் குளிப்பேன்? நீங்க தானே அங்கிருந்து சீக்கிரமா சீக்கிரமா சொன்னீங்க. நான் கூட என்னையானு கேட்டேன். ஆமா, நீங்களே. ஆமா, அப்பதான் உள்ள போய் குளிச்சேன். தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. தென்காசினா தென்காசி தான். ஐயோ, உன்னோட முடியல. போயிட்டு சீக்கிரம் வர சொன்னது ஒண்ணு இல்ல. நீ குளிச்சிட்டல, முதல்ல வெளியில போ. ஓ, நீ உள்ள போனது யாருக்காவது தெரிஞ்சது என் சீட்டையே கிழிச்சிருவாங்க. வா, நீ வெளியே வா. நீ என்ன ஊர்க்காரர்னு பாசம் கூட இல்லாம கோவப்படுறீங்க? அதான் வந்தானிக்கே ஊர் குசும்ப காமிச்சிட்டல. துண்ட எடுத்து உள்ள வைப்பா. ஸ்டாஃபுங்க வர நேரமாச்சு. உள்ள வை. துண்டு ஈரமா இருக்குண்ண. என்ன நீ இப்ப வைக்க போறியா இல்லையா? சரி, வச்சிடறேன். ஊர்ல போய் துவச்சுக்கிறேன். அண்ணா, குளிச்ச உடனே ரொம்ப பசிக்குது. இங்க சாப்பாடு எங்கண்ண கிடைக்கும்? சாப்பாடா? இப்படி நேரா போய் வலது கை பக்கம் திரும்பினா அந்த பவன் இந்த பவன் நிறைய பவன் இருக்கும். ஏதாவது ஒரு பவன்ல போய் சாப்பிட்டு. ஐயோ அண்ணா, அங்கெல்லாம் சாப்பிட்டா காசு ஜாஸ்தி ஆகுண்ண. நல்லா பொழைக்க தெரிஞ்ச பையன் தான் நீ. வெளியே ரூம் எடுத்தா செலவாகும்னு இங்கேயே குளிச்சுட்ட. இப்ப கம்மி விலையில உனக்கு டிஃபன் வேணும். சரி, ஒரு அரை கிலோமீட்டர் போ. ஒரு குறுக்கு சந்து வரும், அங்க ஒரு வண்டி கடை இருக்கு. வேலை ரொம்ப கம்மி தான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதை பிடிங்க. என்ன விபூதி வாயில போடுற? சாமிண்ண, கணத்துல போடுங்க. பேக் பிடிங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். பத்திரமா பாத்துக்குங்க. சரி. ஊருக்காரன் ஒண்ணு பேக் எப்படி அனாமத்தா கொடுத்துட்டு போறான்? வெள்ளந்தியா இருக்கானே. இந்த சிட்டில எப்படிதான் பொழைக்க போறானோ தெரியல. பழைய ட்ரெஸ்லயே பல பலன் இருக்கு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஊரையே தூக்கி சாப்பிடுவ போல. நல்ல ட்ரெஸ் பண்ண மட்டும் வேலை கிடைச்சிடுமா? பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா மட்டும் வேலை கிடைக்காதுப்பா. சும்மா பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க அவ்வளவுதான். ஐயோ, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத, வேலையை பாக்கணும். முதல்ல போன் கொடு, அந்த ஹெச்ஆர் சுஷிலா மேடம்க்கு கால் பண்ணணும். ஏ போன் தர முடியாதுப்பா. ஒரு போன் தானடி, இதுக்கு போய் இப்படி பயப்படுற? நீ என்ன நியாயமாவா பேச போற? போய் தானே சொல்ல போற. 10 மணிக்கு வர வேண்டியவங்கள 12 மணிக்கு வர சொல்லி அந்த டைம்ல வர கேண்டிடேட்ட நீ இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு அல்வா கொடுக்க போற. சண்டை போடுறீங்களா?